வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம பார்க்கறது ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்புல வந்து ஓபிஎஸ் தரப்பு வந்து ஏற்கனவே சில விஷயம்லாம் சொல்லிட்டாங்க. எடப்பாடி தரப்புல நிறைய பேர்கிட்ட பேசும்போது பெரும்பாலான நிர்வாகிகள் மத்தியில் ஒரு குழப்ப நிலவுது. ஃபண்டு செலவு பண்ணலாமா, பாஜகவோட கூட்டணி வந்துருமா, ரெட்டலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, தனிச்சு நிற்க தயாராகிட்டாரா எடப்பாடி, இது பற்றி ஒரு குழப்பமான மனநிலை அவங்ககிட்ட நிலவர தான் பார்க்குறோம். நேற்று ஜெயக்குமார் அவர்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் தான் கூட்டணிலாம் சொன்னார்ல, அதுலேயே இன்னும் கிளியர் கட்டாக அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கிடைக்கல. காலையில் கூட நிர்வாகிகிட்ட பேசும்போது ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா ஏற்கனவே வந்து பதவி அதிகாரம் ஏடிஎம்கே மறுபடியும் வரும். ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போது ஏடிஎம்கே மறுபடியும் வரும்னா கொஞ்சம் செலவு பண்ணலாம், கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இது இல்லை. எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, தனிப்பட்ட ஆளுமையாக எடப்பாடி பழனிசாமி உருவெடுத்து விட்டார் அப்படிங்கிறது வந்து மாற்றுக்கருத்து எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் அவங்க சொல்ல ஒத்துக்க மாட்டுறாங்க. ஆனால் ஒரு விஷயம், நேற்று நடந்த விஷயம், இதே ஜெயலலிதா அம்மாவோ கலைஞர் அவர்களோ இருக்கும்போது இந்த மாதிரி யாராவது லேட்டாக வந்துட்டு அவங்க போனதுக்கப்புறம் யாராவது வந்து மரியாதை செலுத்தியிருக்கிறார்களா? நேற்று வந்து எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்திட்டு போனதுக்கப்புறம் சிவி சண்முகம் வர்றாரு. இது வந்து தலைமை மேலே ஒரு பயம் இல்லை, எடப்பாடி பழனிசாமி கிட்டேயே அவர் பேசுகிற விதமே வேறு மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவராக எடப்பாடி உருவாகவில்லைங்கிறது தான் இதை காட்டிகிட்டு இருக்குது. எப்படி ஓபிஎஸ் சைடில் வந்து நிறையா வீக் இருக்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி எடப்பாடி சைட்லேயும் வீக் இருக்குது அப்படின்னு இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதனால் அவர்கள் வந்து பெரும்பாலான நிர்வாகிகள் யாருமே அடுத்து என்ன நடக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கிளியர் கட்டாக தெரியாத நிலைமையில் இருக்காங்க. இன்னும் கூடுதலாக மாவட்ட செயலாளர்கள், ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேரில் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறவங்க ஒரு 2 பேர் தான், மிச்சம் 3 பேர் பெருசாக செலவு பண்ண மாட்டுறாங்க. இந்த ஒரு குழப்பம் இருக்குது. கடம்பூர் தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சாத்தூர் அங்கெல்லாம் வந்து கடம்பூர் ராஜர்கள் மினிஸ்டராக இருந்தாலும் செலவு பண்ண நிறைய பேர் தயங்குறாங்க. அதிலும் குறிப்பாக கிருஷ்ணகிரி, இப்படி நமக்கு நினைப்பு வர மாவட்டத்தில் சொல்லிகிட்டே போகலாம். கிருஷ்ணகிரி மதுரையிலேயே பார்த்தீங்கன்னா 2-3 பிரச்சனை. ஏன்னா மதுரையில் வந்து ஆர்வி உதயகுமார் ஏற்கனவே அந்த ஆளுங்கள்லாம் அழைச்சிட்டு வர சொல்லி தேனிக்கு அவங்களை நிர்வாகியில் போடுறனார், அது லேட்டாகிட்டு இருக்குது. அவங்க வேறு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள தக்க வைக்கிறதே இப்போ ஆர்வி உதயகுமாருக்கு ஒரு பிரச்சனையாக போகுது. இன்னொன்று, கொஞ்ச நாளாக ஆர்வி உதயகுமார் கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பார். நேற்று பார்த்தீங்கன்னா தர்மர் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை வேறு மதுரையில் காட்டிட்டார். ஏன்னா கோபாலகிருஷ்ணன் மதுரையில் வேறு, அவர் வேறு கொஞ்சம் கோல் வச்சுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பு நல்ல டஃப் கொடுக்குறாங்க எடப்பாடி தரப்புக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒரே ஒரு நம்பிக்கை அப்படின்னா நிர்வாகிகள் இருக்கிறது ஒன்று தான். இதையும் தாண்டி 4ஆம் தேதி வரக்கூடிய அந்த தீர்ப்பு, அதுவும் பெருசாக பலன் அளிக்குமா அப்படிங்கிறது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. டெல்லியில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி பாஜக தரப்பில் இன்னொரு மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் பாஜகவிட்ட நம்ம பேசும்போது ஏற்கனவே அதிமுகவை பற்றி இப்போ எதுவும் பேச வேணாம். இப்போதைக்கு நம்ம வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க ரெண்டு பேரையும் நம்பி இல்லை, நம்ம தனியாக களம் காடுற மாதிரி பாருங்கள் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பின்னால் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒரு தகவல் உலாவிட்டிருக்கு, இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திமுக ஒருத்தர் அங்கே வந்து டெல்லியில் வந்து சில பேரை சந்திச்சிருக்காரு பாஜகவினர். அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, திமுக மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலாம் நிறைய பேர் கேட்பாங்கல்ல. நம்ம என்ன கேட்குறோம்னா, எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் மட்டும் இல்லை ஓபிஎஸ் பொதுமக்களுக்கே ஒரு சந்தேகம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு, அதாவது வேலுமணி அவர்களுக்கு சொந்தமான அந்த வடவழி சந்தேஷ் 2 பேர் வீட்டில் ரைடு வந்தது, வருமான ஒருத்தர் ரைடு அவங்க ஆடிட்டர் வீட்டில் வந்தது. அதேமாதிரி விஜயபாஸ்கர் அவங்க அவளை பற்றி இந்த வெயில்ஸ் காலேஜுக்கு வந்து அங்கீகாரம் சரியில்லை அப்படின்னு அவருக்கு ஒரு கேஸ் வந்தது. இப்போ வருமான வரித்துறையே இவ்வளோ சம்பாரிச்சிருக்கார் அவர் அப்படின்னு ஒரு இதை சீஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு சீஸ் பண்ண வேலுமணிக்கும் ஆர்வியவருக்கும் நம்ம விஜயபாஸ்கருக்கும் டஃப் கொடுக்குற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் வந்து திமுக மேலே ஒரு கருணை பார்வை வீசுது? இப்போ நீங்கள் சொன்னாங்கல்ல, அதை கூட நம்ம கேட்டோம், ஏன்னா 50 கோடி ராஜா அவர்கள் மேலே, ஏங்க ராஜா அவர்கள் மேலே பண்ணது வந்து வழக்கமான நடைமுறை, இது போன வருஷமே பண்ணியிருக்கணும், இது ரொம்ப லேட்டுங்க. இது எப்படி சசிகலா அவர்கள் இந்த போலீஸ்காரர்ல நோட்டீஸ் விட்டாங்கல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஞாபகம் நினைக்கிறேன், அது மாதிரி தான் இது. அதுக்கப்புறம் அவங்க கட்டுமான வேலைலாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் அவங்க லைன் கிளியர் ஆகிடுச்சு. இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம், திமுகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்காங்க. அதனால் தான் அவர்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி இவ்வளவு தைரியமாக அண்ணாமலைகிட்ட பேசுகிறாங்கன்னா இதெல்லாம் ஒரு ஏற்கனவே செட்டப் பண்ணுறாங்க. இது அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும், தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. அதனால் இன்றைக்கி பாதிப்பு யாருன்னு பார்த்தா ஓபிஎஸ் தரப்புக்கும் இபிஎஸ் தரப்புக்கும் தான். இன்னும் சொல்லப்போனால் ஓபிஎஸ் தரப்போட பெரிய பிரச்சனை இல்லை, எடப்பாடி தரப்புக்கு தான் பிரச்சனை. ஏன்னா ஃபண்டு செலவு பண்ண முடியல, அடுத்து யார் மேலே ரைடு விடுவாங்கன்னு தெரியல. இன்னொரு தகவலோடு உலாவிட்டுருக்கு. இவ்வளவு நாள் வந்து இந்த ஒவ்வொரு அமைச்சர்கள் மேலே பண்ணலாம், அடுத்த அமைச்சர் யார், இது வந்து 2-3 அமைச்சர்கள் சொல்கிறாங்க, இவர் மேலே வருமா அவர் மேலே வருமா அப்படின்னு 2-3 அமைச்சர்கள் மேலே கூடிய விரைவில்
இந்த ரைடு வரலாம். இந்த ரைடு வர்றதை பற்றி நம்ம கேட்கும்போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஏற்கனவே ரைடு நடத்தி அவங்களுக்கு ஒன்றுமே நம்ம வந்து அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மக்கள் தேடுபடுது. ஆனாலும் திமுக ஏனோ கொஞ்சம் மௌனமாக இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக கன்வீட் பண்ணணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. ஏன்னா முதலமைச்சரே தீவிரமாக வேலுமணி அவர்கள் மேலும் விஜயபாஸ்கர் குட்கா புகழ்லாம் சொல்லிட்டார். அதனால் கன்வீட் ஆகலை தான் எம்பி எலெக்ஷனில் வந்து பெரிய பிரச்சனை வரும். அதனால் அவங்கள வந்து எப்போ கார்னர் பண்ணது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு திமுகவில் சொல்கிறாங்க. அது ஓரளவுக்கு நம்புற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக திமுக இந்த விஷயத்தை விட்டுற மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். இன்னொரு விஷயம், பாஜக வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்க முக்கியமானவங்களாம் பேசிட்டு தான் இருக்காங்க. திரைமறைவில் அதாவது அதிமுக எம்எல்ஏக்கள் ஸ்டாலினை பார்க்கறத விட அதிமுக எம்எல்ஏக்கள் நிறைய பேர் பிஜேபியுடன் தொடர்பில் இருக்காங்க. எப்பன்னும் எதுவும் நடக்கலாம். அதனால் பிஜேபி ரொம்ப தெம்பாக தான் இருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி எடப்பாடி அணியில் வரக்கூடிய ஜனவரி அப்பையும் ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆனால் தான் பிரச்சனை வரும். ஏன்னா அந்த வரவு செலவில் ஏற்கனவே இவர் வேற கேஸ் போடுறங்கிறாரு. இன்னொரு தகவல், ஓபிஎஸ் வந்து அந்த டம்மியை அனுப்புனான்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு தீவிரமாக ஒரு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் ஒருங்கிணைப்பாளர், எப்படி நீங்கள் எனக்கு அனுப்புனீங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இதை சுப்ரீம் கோர்ட்லையும் எதிரொலிக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல். எல்லாத்தையும் தாண்டி பாஜக சில வேலைகளை இன்னும் சில நாட்களில் பண்ண போகிறாங்க. நட்டா வருகைக்கு பிறகு அது வேகம் எடுக்கும். யார் யாரெல்லாம் எந்தெந்த ஊரில் போட்டியிடுறவங்க அவங்க ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்களாம். இந்தந்த நிர்வாகிகள்லாம் வரத்துக்கு தயாராக இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களெல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஒரே நிமிஷம், அதாவது ரெட்டை மட்டும் இல்லைன்னா பல மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் பார்க்க முடியுது. சில உதாரணங்கள் மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் கண்கூடாக தெரியும். நல்லா யோசனை பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் அணியில் இருக்க சில பேர் ரொம்ப நாளாக ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் எப்பயாதான் பேசுவாங்க. புதுக்குழுல மட்டும்தான் சில பேர்லாம் பேசினாங்க. அதே மாதிரி எடப்பாடி தரப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசுகிறதே விட்டுட்டாங்க. நம்ம குறிப்பிட்டு சொல்லும்னா, எப்பயுமே வந்து ஓபிஎஸ் அவர்கள் பேசின உடனே வேகமாக பேசக்கூடிய ரெண்டு பேர் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. மற்றவங்களாம் நிறைய பேசுவாங்க. செல்லூர்ராஜ் பேசுவார், கடம்பூர்ராஜ் இல்லைங்க அவர் சொன்ன. இப்போ பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணி விட்டுருக்காங்க, மற்ற யாருமே ஒரு வார்த்தை கூட பேசலை. ராஜேந்திர பாலாஜி அவர் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டுறாரு. என்ன கேட்டிங்கன்னா, அதனால தான் கோகுல இந்திராவை விட்டும் ஜெயக்குமாரை வச்சு பேச வச்சது. இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதி மாறி நின்ன ஒரு பெண், அவங்க வந்து இப்போ வந்து எந்த பதவியில் இல்லை, வாரிய தலைவர் பதவி கொடுத்தாங்க, அதுல மகளிர் அணியில் இருக்காங்க. அவர்கள் கூட பேச தயாராகலை. இன்றைக்கி தான் நிலவரம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மறுபடியும் நம்ம சொல்லணும்னா ஒரு ஊசலாட்டங்கிறாங்களே அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பெரும்பாலும் அதிமுக நிர்வாகிகளை பேசி பாருங்களேன், எடப்பாடி அணி இருந்தாலும் சரி ஓபிஎஸ் அணி இருந்தாலும் சரி, முதல்ல இவங்க நினச்சது இல்லை எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கோம், நம்ம வந்து எப்படி ஓபிஎஸ் வந்துருவார்னு நினச்சாங்க, வரல, பிரச்சனை பண்ணுறாரு. அவரை வந்து இப்போ எடப்பாடியை தான் பிஜேபி கைவிட்டுறாது, எடப்பாடி கூட நிற்கும், ஏன்னா எடப்பாடிகிட்ட தான் நிர்வாகிகள் இருக்காங்க. நினச்சதெல்லாம் போக கொஞ்சம் கொஞ்சமான மாற்றங்கள், இன்னொன்று லோக்கல் அவங்களுக்கும் பாஜக இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைமையை சொல்லுதல் என்ன நடக்கும்னு, எல்லாத்தையும் தாண்டி ரெண்டே விஷயம்தான். அடுத்து ரெய்டில் சிக்கப்போகிற அமைச்சர் யார் ஒன்று, இன்னொன்று வந்து எடப்பாடி அணியில் இன்னுமே இந்த அளவுக்கு ஃபண்டு பெருசாக செலவு பண்ணுவாங்களான்னு தெரியல. ஃபண்டு செலவு பண்ண கூடிய அவர்கள்லாம் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்காங்க. இது வந்து ஓபிஎஸ் தரப்பு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எதுவும் நடக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.